அதாவது ட்ரைபல் பஞ்சாயத்தில் அர்ஜுன் அவர்கள் வந்து விசாரிக்கிறார் ராம ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கும்போது அவர் சில பல கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோடனே, சார் கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ராம் வந்து அதற்கான வாய்ப்பை பெறுகிறார். பெற்ற உடனே இவங்களை வந்து மூன்றாம் உலகத்தில் அங்கே தங்க வைப்போம், அங்கே சில சில டாஸ்க் கொடுப்போம், அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் அப்படின்னோடனே ராம் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மூன்றாம் உலகத்துக்கு போகிறாரு. மூன்றாம் உலகத்தில் பார்வதியோடைய தூக்கத்தை கெடுத்து விட்டுறாரு. உடனே பார்வதி வந்து நையே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் வந்து ஒரு போட்டி வைக்கிறாருங்க, என்னென்னா அந்த சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுக்கணும், அடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் இது. இதில் போட்டி போட போகிறது பார்வதியும் ராமும் போட்டியிடுறாங்க. நம்மளாம் பார்வதியை வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள் அப்படின்னு நினச்சிட்டோம்ல, அது தவறு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்வதி அவங்களுடைய டாஸ்கின் மூலமாக எனக்கும் திறமை இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. ப்ரூவ் பண்ணி ராமை போட்டியில் வீழ்த்தி இப்போ பார்வதி சஸ்டெயின் ஆகுறாங்க. ராம் அந்த பேண்டை போட்டு கொளுத்திட்டு அவரை அனுப்பி விட்டுறாரு அர்ஜுன் அவர்கள். அப்போலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த போட்டியில் எலிமினேட் ஆன மூணாவது நபராக ராம் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான். இன்னும் மூன்றாம் உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு.